இன்றைக்கி காலைல கிராமத்து வீட்டுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரண்டா அப்படி துளுத்துருந்துச்சு. நானும் சும்மா போய் வேடிக்கை பார்க்கலான்னு போயிட்டு என்னடா இப்படி நல்லா நீட் நீட்டாக துளுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, வாடா இன்றைக்கி நமக்கு நான் ஒரு நல்ல வேட்டை தானே தம்பி வாடா அப்படின்னு சொல்லி போனால், ஐயோ என்னால் பிரிக்க முடியாது அரிக்கும்னா, அதெல்லாம் ஒன்றும் அரிக்காது நீ வந்து கவரை பிடி நான் பிரித்து போடுறேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் போய் பிரித்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நல்லா இனிக்கி இனிக்காய் இனிக்கி நல்லா பச்சையாக இருக்கதா நல்லா கொழுந்தா உள்ளதா எல்லாத்தையும் பிரித்து மொத்தத்தையும் பிரித்து கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு கணுக்கு நல்லா பிஞ்சாக இருக்கும் அந்த மாதிரி பிரிச்சுக்கணும். நல்லா பிரிச்சுக்கிட்டேன், பிரித்து எடுத்துக்கணும் வந்து வீட்டில் வச்சு பார்த்தா இவ்வளோ தான் வந்துச்சு பெரண்டை. அப்புறம் இது எப்படி உரிக்கிறதுன்னு கேட்டான். பாரா இப்படி தான் உரிக்கணும்னு சொல்லி அவனுக்கு உரிச்சு காமிச்சிட்டு இப்படிலாம் உரித்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், அப்படியே கிணுக்கு கிணுக்காக உடச்சி உடச்சி இழுத்தா அந்த நார் வந்துடும். அதை நல்லா அந்த நாரை எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி நம்ம க்ளீனாக பிரண்டையை மட்டும் தனியாக எடுத்து சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாருங்கள் இவ்வளோ தான் வந்துச்சு. நான் என்னடா கொஞ்சமாக தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு இது வேஸ்டேஜ் தான் அதிகம் வருது. நீங்கள் என்ன பிரண்டை கொஞ்சமாக தான் போட்டிங்க, இருக்கிறதெல்லாம் போட்டிங்க. நான் இல்லைடா தம்பி இது நல்லா இல்லை இது கேட்டு இதுவானதுரா முத்தல்டா பிரிக்கக்கூடாரா அப்படின்னு சொல்லி வேஸ்டேஜெலாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் வேஸ்டேஜ் தான் தூக்கி போடு அங்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா எல்லாத்துக்கும் ரெடி பண்ண கருவேப்பிலை பூண்டு இஞ்சி தேங்காய் புதினா வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி புதினா அந்த பிரண்டையும் தண்ணியில் போட்டு வச்சுட்டு கடாயை வச்சு அடுப்பதை வச்சேன். என்ன பண்ண போகிறீங்க பார் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கும், வதக்கி நமக்கு உனக்கு வந்து இப்போ வந்து சட்னி அரைச்சி தரேனா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஜீரகம் போட்டுக்கிட்டேன், உளுத்தம் பருப்பு போட்டேன், கடலப்பருப்பு போட்டுக்கிட்டேன். இது எல்லாம் போட்டுட்டு நல்லா அதை சிவக்கிற அளவுக்கு வறுக்கணும். வறுத்துக்கிட்டு நல்லா வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். அதனால் நல்லா சிவக்கிற அளவுக்கு எடுத்து வறுத்து ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணால், அந்த எண்ணெயிலே தூக்கி பிரண்டையை போட்டால் என்ன எண்ணெய் ஊற்றாமல் போகிறீங்கன்னா, அதிலே என்ன நிறையா இருக்குடா பேசாமல் இருறா நான் வதக்கி தரேன் உனக்கு அரைச்சி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பிரண்டையை எடுத்து போட்டு நல்லா வறு வறுன்னு வறுத்து அந்த பிரண்டையும் தனியாக எடுத்து அந்த தட்டிலே வச்சுட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி பதத்தில் தான் பிரண்டை வதக்கணும் எப்போவுமே, இல்லைனா அரிப்பு எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே வெங்காயமும் மிளகாயும் போட்டேன் தூக்கி, எல்லா வெங்காயத்தையும் பொறுக்கி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறு வறுன்னு வறுத்து வதக்கணும். வெங்காயம் உள்ள வேகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். வதக்கிக்கிட்டு அடுத்து இஞ்சி ஒரு பீஸ் போட்டேன் சின்னதாக, அதே மாதிரி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கிட்டேன். போட்டு அதையும் நல்லா வறுன்னு வறுத்தேன், நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெயிலையே வதக்கிட்டு என்ன பண்ணணும், இப்போ தனியாக எடுக்கக்கூடாது, இதுலேயே அடுத்து என்ன பண்ணணும், ஒரு சின்ன தக்காளி எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. அப்புறம் என்ன பண்ண, ஒரு சின்ன தக்காளியும் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துட்டு பாருங்கள், இதுக்கப்புறம் இதுவும் தக்காளி நல்லா தோல் சுருங்கி வதங்கி வந்த அப்புறம் புதினா எடுத்து போட்டு விட்டேன். புதினா கருவேப்பிலையை போட்டு அதே நல்லா வதக்குனேன். நல்லா அந்த புதினா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா நம்ம இப்போ நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதிலே நம்ம புளியும் போட போகிறோம். நல்லா வதக்குவோம், புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு கொட்டை புளி எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு அதே நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் பிரண்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிங்குலாகிற அளவுக்கு எல்லாம் ஒன்றுக்கு உள்ள ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் என்ன சட்னி தயாரானே அதுக்குள்ளே எப்படா தயாராகும் இருடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எடுத்து நல்லா பில்ல பிள்ளையாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுட்டு வதக்கி வச்சிருக்க சட்னியோட அந்த பிரண்ட சட்னியில் இருக்கிற மிளகாயெல்லாம் பொறுக்கி மிக்சிக்குள்ளே போட்டேன். போட்டுட்டு புளி ஒரு கட்டையும் போட்டோம்ல, அந்த புளியும் தூக்கி இதில் போட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்குவோம், அப்போ தான் தேங்காய் நல்லா மசியுன்றதுனால எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி எடுத்து வந்தது தான் இது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுக்குள்ளே என்ன பண்ண, மற்றது பிரண்டை எல்லாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கணும் இல்லை, எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணேன், கொண்டு போய் நல்ல மிக்சியில் உப்பு தேவையான அளவு வச்சு மிக்சியில் போட்டு கொண்டு போய் நல்ல கிரன்னு ஒரு சுற்றி எடுத்தாச்சு. சட்னி தயாராகிடுச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த சட்னின்றத. செம சூப்பராக இருந்திருக்குல்ல. இதை கொண்டு போய் தம்பிக்கிட்ட அப்படியே கொடுக்காம பாக்ஸில் மாற்றிக்கிறோம், ஐய் சட்னி ரெடி சூப்பராக இருக்குது என்ன பண்ணால்
நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லி அவன் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.